ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த காலேஜோட 2023 கட் ஆஃப் பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், தர்மபுரியில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அஃபிலேட்டட் அண்ணா யூனிவர்சிட்டி. அண்ட் இந்த காலேஜோட 2023 கட் ஆஃப் என்ன அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், சாய்ஸ் பில்லிங் மூலியமாக உங்களோட கம்யூனிட்டிக்கும் கட் ஆஃபுக்கும் நீங்கள் எந்த காலேஜ் செலக்ட் பண்ணுறது சொல்லி உங்களுக்கு தெரில அப்படின்னா, கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு உங்களோட கம்யூனிட்டிக்கும் உங்களோட கட் ஆஃபுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு நல்ல காலேஜாக நாங்கள் உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, உங்களிடம் இருந்து ஒரு சிறிய அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணப்படும், அது நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற காலேஜ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், தர்மபுரியில் இருக்குதுங்க. அண்ட் இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2369, இதோட கவுன்சிலிங் கோட் 2369ங்க. ஒவ்வொரு காலேஜோட கவுன்சிலிங் கோடும் ரொம்பவே முக்கியம்னு சொல்லலாம். அண்ட் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, சிவில் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா ஓசி கம்யூனிட்டிக்கு 141 கட் ஆஃப்லையும், பிசிக்கு 99 கட் ஆஃப்லையும், பிசிஎம் 135, அண்ட் எம்பிசி 97.5, அண்ட் எஸ்சி பார்த்தீங்கன்னா 116 கட் ஆஃபில் லாஸ்ட் இயர் 2022 வந்து சீட்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் இந்த கட் ஆஃப் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்ததாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க 180.9 கட் ஆஃப் ஓசி கம்யூனிட்டிக்கு போயிருக்குதுங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு, இந்த தர்மபுரியில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜுக்கு. அடுத்தபடியாக பிசிக்கு 173லையும், பிசிஎம் 163லையும், எம்பிசி 170.5லையும், அண்ட் எஸ்சி 148லையும், அண்ட் எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 133.5 இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் வந்து லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த கட் ஆஃப் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த இயர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 2 பாயிண்ட்ஸ் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸ் ரொம்பவே டஃப் அப்படிங்கிறனால நிறைய பேர்த்துக்கு வந்து மேக்ஸ் தான் எப்பயுமே ஒரு கட் ஆஃப் டிசைட் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறனால இந்த தடவை மேக்ஸ் குறைஞ்சிருக்கு, கட் ஆஃபும் இந்த சென்டம்ஸும் வந்து குறைஞ்சிருக்கு. அதனால ஒரு 2 பாயிண்ட் ஆவரேஜாக குறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இசிஇ டிபார்ட்மெண்ட் ஓசி கம்யூனிட்டிக்கு 173.5, அண்ட் பிசிக்கு பார்த்தீங்கன்னா 163, 152.56 பார்த்தீங்கன்னா பிசிஎம், 164 எம்பிசி, 140 எஸ்சி, 137.5 பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ, 165.5 பார்த்தீங்கன்னா எஸ்டி. இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் லாஸ்ட் இயரில் சீட்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, இந்த கட் ஆஃப் வரைக்கும் எடுத்திருக்காங்க. அண்ட் அடுத்ததாக ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட் ஓசி கம்யூனிட்டிக்கு 163லையும், பிசிக்கு 147, அண்டு பிசிஎம் 156, அண்ட் எம்பிசி பார்த்தீங்கன்னா 148.275 க்ளோஸ் ஆயிருக்கு, எஸ்சி 119, எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 108.5 இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் லாஸ்ட் இயர் சீட்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த கட் ஆஃப் வரைக்கும் எடுத்திருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் அடுத்ததாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு ஓசி கம்யூனிட்டிக்கு 141.5லையும், அண்டு பிசிக்கு பார்த்தீங்கன்னா 95.5லையும், அண்டு பிசிஎம் 93.5லையும், எம்பிசி 96லையும், எஸ்சி 91.5லையும், அண்ட் எஸ்சிஏ 141 கட் ஆஃப்லேயும் லாஸ்ட் இயர் சீட்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த கட் ஆஃப் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கோர்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தர்மபுரியில் இருக்கிற காலேஜுங்க, இதோட கவுன்சிலிங் கோட் 2369ங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் புதுசாக வந்துக்கிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் மூலியமாக ஒரு நல்ல காலேஜ் செலக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே நபர் கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கவுன்சிலிங் வரைக்கும் உங்களுக்கான உதவிகளை செஞ்சு கொடுக்குறோம். அண்ட் இந்த ப்ராசஸ்க்கு உங்களிடம் இருந்து ஒரு சிறிய அமௌண்ட் வந்து சார்ஜ் செய்யப்படும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.